ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சியில் கீர்த்திகா அவங்க செஞ்ச திரட்டிப்பால் பட்டி சப்தா இந்த ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். திரட்டிப்பால் தஞ்சாவூர் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுங்க. இது ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பட்டி சப்தா ஒரு பெங்காலி ஸ்வீட்டுங்க. நம்ம ஊர் ஆப்பம் மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுங்க. இதை செஞ்சு கீர்த்திகா அவங்க ஜட்ஜஸும் அவங்கள வெகுவாக பாராட்டினாங்க, ரொம்ப சூப்பராகவே செஞ்சுருந்தாங்க. இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பட்டி சப்தா செய்கிறதுக்கு 200 கிராம் மைதா, 100 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் ரவா, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு பால் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும், மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ திரட்டிப்பால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற அளவு இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு ரொம்ப கறிக்கிடக்கூடாது. பொன்னிறமாக வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆறதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்துக்குவோம். இதை துருவி எடுத்துட்டு இதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து பாசிப்பருப்போடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்தளவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். நெய் நல்லா மெல்ட்டாகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாசிப்பருப்பு எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம். தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கு பிறகு 50 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை உடச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். வெல்லம் சேர்த்ததும் நல்லா மெல்ட் ஆகி வெல்லம் கரைஞ்சி வரும் பாருங்கள். இதை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா திக்னஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா இது சுருண்டு நல்லா ஒட்டாமல் சட்டியில் ஒட்டாமல் வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெடியாகிடுச்சு, ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச மாவு இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா தோசை மாவு பார்த்துக்கு இந்த மாதிரி இருக்கட்டும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் கலருக்காக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு ஆப்பச்சட்டியில் நம்ம வாத்திரலாம். ஆப்பச்சட்டியை ஹீட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஊர் ஆப்பம் மாதிரி தாங்க, இதில் வாத்திட்டு சுற்றி விட்டுடலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த பட்டி சப்தா இருந்துச்சு. நல்லா பேப்பர் மாதிரி ரொம்ப வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். இது கூட நம்ம ஸ்வீட்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை சேர்த்து இதை சுற்றி விட்டுடலாம். சுற்றிட்டு இதை ரெண்டையும் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரியே நம்ம இன்னொரு பட்டி சப்தாவும் செஞ்சிடலாம். இதுலேயும் ஸ்வீட்டை வச்சு நம்ம சுற்றி விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பிளேட்டிங் ஆரம்பிச்சிருவோம். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன், அதை பிளேட்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே திரட்டிப்பால் பட்டி சப்தாவையும் எடுத்து வச்சிடலாம். இது கூட பேர்ச்சம்பளம் வெல்லம் கொஞ்சம் சேர்த்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக நம்ம திரட்டிப்பால் பட்டி சப்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.